ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் ரேணு கணேஷ். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சீர்காழி பெரிய கோவிலில் இருக்கேன். சீர்காழினா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? சீர்காழி கோவிந்தராஜன் அப்படின்னு சொல்லாதீங்க, அதுக்கு அடுத்தாற் போல் சீர்காழி பெரிய கோவில்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ அதை பார்த்து நான் ஒரு வீடியோஸ்லாம் இதில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், இந்த கோவிலே பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த சாமி வந்து இங்கே வந்து ஒரு 40 வருஷமாக இங்கே தான் இந்த கோவிலில் சேவை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்துட்டு இந்த கோவிலுடைய வரலாறு மற்றும் அதனுடைய சிறப்பு அம்சங்கள்லாம் என்னன்றதை சாமிகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சாமி வணக்கம். வணக்கம் சாமி. உங்கள் பேர்? என்னுடைய பேர் வந்து கணேசன். கணேசன். ஆனால் எல்லாம் சிவசக்தி அருள்வாக்கு ஜோதிட்டு இருக்கேன். கணேசன் இருக்காங்க. பேர் என் பேர் கணேசன். ஓகே ஓகே. கோயிலில் தாங்க 40 வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். சரி. இந்த சீர்காழியுடைய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் ஞானசம்பந்த பெருமானுக்கு 3 வயசு குழந்தையாக இருக்கும்போது பார்வதி அம்மா பால் கொடுத்த இடம். சிவபாத இருதயர்னு ஐயர். அந்த அம்மா பேர் பகவதி அம்மையார். இவங்க இருவரும் தவமிருந்து பிறந்த குழந்தை தான் ஞானசம்பந்த பெருமான். குழந்தைக்கு 3 வயது. குழந்தை வீட்டில் அழுதுகிட்டு இருக்கிறாருன்னு தவப்பனார் இங்கே தூக்கிட்டு வர. தூக்கி கொண்டு வந்து விட்டோம்னா குழந்தை விளையாடுது. அழுதுகிட்டு இருக்கிற குழந்தை விளையாடுதுன்ட்டு தவப்பனார் தண்ணிக்குள்ளார் முங்கி குடிக்கிறார். கரமேல நிற்கிற 3 வயது குழந்தை அப்பாரை காணும் என் அம்மையே அப்பான்னு அழுதுச்சு. இத்திருச்சபையில் காதல் விழுது. உடனே சிவனும் பார்வதியும் நம்மளுடைய பக்தர், அவர் கடமையை விடாமல் செய்கிறார், போய் பால் கொடுத்துட்டு வாங்கன்னு சிவபெருமன் அம்பால் அனுப்புறார். பார்வதிமா அங்கேருந்து வந்து ஒரு தங்க கிண்ணத்தில் தன்பாலையும் அதில் கொஞ்சம் ஞானத்தையும் குழைப்பு. அழுதுகிட்டு இருக்கிற குழந்தைய கையை காமிக்கிறாங்க. ஓடி வருது கொடுக்குறாங்க. குழந்தை வாங்கி சாப்பிட்டுட்டு 2 கடவாயிலும் வடியதும் மேலாம் பால் சுட்டியிருக்கு. தவப்பனார் குளத்திலிருந்து பூஜை முடிச்சுட்டு தோளில் துண்டை புஞ்சி வச்சுட்டு மேலே வரார். இவரை பார்த்துட்டு அம்பாள் அப்படியே மறைஞ்சு போய்கிட்டு இருக்கிறாங்க. குழந்தை கண்ணுக்கு தெரியுது, தவப்பனாருக்கு தெரியல. என்ன நான் கேட்குறேன், நீ மேலே கையை காமிக்கிறேன்ட்டு அந்த கிண்ணத்தை பிடிங்கி தூரம் எரிஞ்சிடுவார். அப்போ தான் 3 வயதுக்கு ஞானசம்பந்த பெருமான் சூவர்மனை அடையாளம் காமிக்கிறார். இங்கே பிரம்மா படைக்கும் தொழில மறந்ததுனால சூவர்மனை வச்சு வணங்குறார். நினைவு வந்து தெப்பகுளத்துக்கு பேர் பிரம்ம தீர்த்தம். சரி, இப்போ நீங்கள் அந்த குழந்தை பால் குடிச்சுதான் வந்து சொல்லியிருந்தீங்க. பார்வதி வந்து பால் கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இங்கே வந்து வருட வருடம் வந்து திருமணப்பால். ஆமாம், திருமலை பால் திருவிழா மிக சிறப்பாக சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் ரொம்ப சிறப்பாக நடக்கும். ஓகே, நடக்குங்க. இந்த கோயிலுக்கு வந்தால் தடைப்பட்டிருக்கிற திருமணங்கள் நடக்கும். உத்தரபாக்கியம் இல்லாதவங்களுக்கு உத்தரபாக்கியம், உத்தியோக பெர்மிஷன் கிடைக்கும், உடம்பு ஆரோக்கியத்தை தரும், பிசினஸ்கள் நல்ல மாதிரி நடக்கும்.
அப்படியாப்பட்ட புண்ணிய பூமி. 9 மணிக்கு மேலே ஐயா சட்டநாதருக்கு வந்து பூஜை நடக்கும். சுக்கரவாரம் 9 மணிக்கு பூஜை ஆரம்பித்தாங்கன்னா மணி 1:30 ஆகும். வடமலை சாத்தி புனுகுதையில் சாத்துவாங்க. அதவங்களுக்கு அந்த வீதி பிரசாதம் 9 மணிக்கு மேலே நடக்கும். ஆமாம், நைட்டில் இரவு நடை சாத்திடுவீங்க? ஆமாம் ஆமாம், நடை சாத்திடுவோம். அந்த 1 நாளைக்கு மட்டும் கொஞ்சம் நடை 1 மணி வரைக்கும் திறந்து வச்சிடும். ஒரு கோபுர வாசல் வந்து எல்லாரும் வந்து பார்த்துட்டு எல்லாம் குடும்பத்தில் தங்க மாட்டாங்க, தங்குறது விடமாட்டோம், உடனே பறப்பிட்டுருவாங்க. அப்படியாப்பட்ட இது ஞான பூமி. இங்கே வந்தால் சட்ட சிக்கல் நீங்கள் சட்டநாடு திருமலை பால் திருவிழா மட்டும்தாங்க. பாக்கி நாளில வழக்கம் போல் ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு கிழமையிலும் ஒவ்வொரு அபிஷேகம் எல்லா கோவிலும் ஆறு கால பூஜை எல்லாம் நடக்கும். இங்க ஆறு கால பூஜை திருமலை பால் இது எந்த தேதியில நடக்குது? சித்திர மாசம் திருவாதிரை நட்சத்திரத்துல நடக்கும். நம்ம பார்த்துட்டு இருக்க அந்த மக்களுக்கு உங்களுடைய வாழ்த்து ஏதாவது சொல்லுங்க. இங்கே சீர்காழிக்கு வந்தால் மிகப்பெரிய சிறப்புகள் தரும். எவ்வளவு மன கஷ்டங்கள் இருந்தாலும் அது நிம்மதிகளுக்கு கொடுக்கும். அதே நேரத்தில் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் அது ஒற்றுமையாக வரும். புருஷ மனைவிகள் ஏதாவது கோபங்கள் இருந்து அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு சங்கடங்கள் இருந்தால் அது நிவர்த்திகள் ஆகிவிடும். புரிதுங்களா? புத்திரபாக்கியம் இல்லாதவங்களுக்கு இங்கே வந்தாலும் புத்திரபாக்கியம் உண்டு. இந்த மாதிரி பவரான பூமி இது, ஞான பூமி. இங்கே வந்து இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் அனைத்து பக்தர்களும் சாதாரண முறையில் வர்ற தெய்வ சிந்தனைகள் உள்ளவங்களும் மாணவி மாணவர்களும் இருந்திருக்கும் பெரியவர்களும் எல்லாருக்கும் மனமான்ற சட்டநாதனுடைய வாழ்த்துக்கள் உண்டு. இந்த சீர்காழி வந்தீங்கன்னா எல்லா பலனும் நீங்கள் அடையலாம். நேரத்துக்கும் இன்றைய சொல்லுங்க. ஏன்னா இந்த அளவுக்கு வந்து எல்லாத்தையும் பரப்பணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. சின்ன வயதாக இருந்தாலும் எல்லா மக்களும் நல்லாயிருக்கும்னு ஆசைப்படுறாங்க. அதனால் அனைவருக்கும் எனது மனமான்ற நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஸோ ஓகே, அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும்னா ரேணு கணேஷ், பாய்.